தமிழ் இன்ஃபோ ரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமு. உலகின் அழகான அணில்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். அணில்கள் அப்படின்னாலே பார்க்கவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதுவே கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அழகான அணில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, ஃபின்லேசன் ஸ்குரில். இந்த அணில்கள் கம்போடியா மற்றும் தாய்லாண்டில் தான் அதிகமாக வாழுதாம். இந்த அணில்கள் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் துருதுருனும் இருக்குமாம். இந்த அணில்கள் தோட்டங்கள் மற்றும் அதிக மரங்கள் இருக்கிற இடத்துல தான் வசிக்குதாம். இந்த அணில்கள் குறைந்தபட்சம் ஒரு பிரசவத்தில் 2 அல்லது 5 குட்டிகள் வரைக்கும் போடுதாம். இதோட ஆயுட்காலம் 12 வருஷங்களாம். இதோட வால் பகுதி 24 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாம். இதோட உணவுகள் அப்படின்னு பார்த்துட்டா விதைகள் மற்றும் பழங்களை தான் அதிகமாக சாப்பிடுதாம். நம்பர் 4, வேரிகேட்டர் ஸ்குரில். இந்த வகை அணில்கள் மெக்சிகோ மற்றும் பனாமா நாடுகளில் தான் அதிகமாக காணப்படுதாம். இந்த வகை அணில்கள் அழகாகவும் வால் பகுதி ரொம்ப சாஃப்டாக புசுபுசுன்னு இருக்குமா. வகை அணில்கள் ரொம்ப நேரம் மரங்களில் தான் அதிகமாக காணப்படுதாம். ஒரே பிரசவத்தில் இந்த அணில்கள் 2 அல்லது 8 குட்டிகள் வரைக்கும் போடுமாம். இந்த அணில்களோட ஆயுட்காலம் 15 வருஷமாம். இதோட உடல் 34 சென்டிமீட்டரும் வால் பகுதி 33 சென்டி வரைக்கும் வளருதாம். இதோட உணவு பூச்சிகள், பழங்கள் மற்றும் விதைகளையும் சாப்பிடுதாம். நம்பர் 3, அபட் ஸ்கிரில். இந்த அணில்கள் மெக்சிகோ மலைப்பகுதியில் தான் அதிகமாக வாழுதாம். இதோட காதுகள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ஏதோ தலைவாரி குடுமி போட்ட மாதிரியே இருக்குதுங்க. இந்த பகுதிகளில் இருக்கிற காடுகளில் இருக்கும் பேண்ட்ரோஸ் மரங்களை தான் இது அதிக நேரம் இருக்குமாம். ஒரே பிரசவத்தில் அதிகபட்சமாக 5 குட்டிகள் வரைக்கும் போடுதாம். இந்த அணில்களோட ஆயுட்காலம் 7 வருஷமாம். இதோட உடல் 22 சென்டிமீட்டரும் வால் பகுதி 24 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாம். இதோட உணவு பேண்ட்ரோஸ் மரத்தில் உள்ள மொட்டுகள் மற்றும் கடலைகளை தான் அதிகமாக சாப்பிடுதாம். நம்பர் 2, பிரேவோஸ்டர் ஸ்குரில். இந்த அணில்கள் வெனிசுலா மற்றும் ஐலாண்ட் பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுதாம். இந்த அணில்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குதாம். இந்த அணில்கள் ஒரே பிரசவத்தில் 3 குட்டிகள் வரைக்கும் போடுமாம். இந்த அணில்களோட ஆயுட்காலம் 15 வருஷமாம். இதோட உடம்பு அதிகபட்சமாக 11 இன்ச்சும் வால் பகுதி 9 இன்ச்சு வரைக்கும் வளருதாம். இதோட உணவு பழங்கள், விதைகள் மற்றும் பறவைகளோட முட்டைகளையும் சாப்பிடுதாம். நம்பர் 1, அமெரிக்கன் ரெட் ஸ்குரில். இந்த அணில்கள் யுஎஸ்ல இருக்க அலாஸ்கா மலைப்பகுதியில் தான் அதிகமாக வாழுதாம். இந்த அணில்கள் எப்போதும் பைன் மரங்களில் உள்ள மொட்டுகளை தான் அதிகமாக சாப்பிட்டுதாம். இதுதான் இந்த அணில்களோட ஃபேவரட்டான ஒரு உணவு அப்படின்னும் சொல்லலாம். இதனாலேயே இந்த அணில்கள் அந்த மரத்தை விட்டு இறங்குறதே இல்லையாம். இந்த அணில்கள் ஒரே பிரசவத்தில் 6 குட்டிகள் வரைக்கும் போடுதாம். இதோட ஆயுட்காலம் 8 வருஷமாம். இதோட உடம்பு அதிகபட்சமாக 9 இன்ச்சும் வால் பகுதி 8 இன்ச்சு வரைக்கும் வளருமாம். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 நாங்கள் சீக்கிரத்தில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். இதே போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா தமிழ் இன்ஃபோரம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் தென் சைனிங் ஆஃப் தாமு. பை பாய்.